இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எம்டிபி ஃபிக்சர் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க, அப்புறம் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த வீடியோவில் சிக்கன் குழம்புலேருந்து சிக்கனை தனியாக பிரித்து ஃப்ரை செஞ்சு சாப்பிட்றது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழம்புல நீங்கள் என்ன தான் சிக்கன் செஞ்சாலும் ஒரு ரெண்டு ரெண்டு பீஸ் சாப்பிட்லாங்க. அடுத்து ஃப்ரை பண்ணுறது தான் குழந்தைங்க விரும்புவாங்க, வீட்டில் இருக்க பெரியவங்களும் விரும்புவாங்க. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி குழம்புல இருக்கிற சிக்கனை எடுத்து தேவைக்கு போக மிச்சம் இருக்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கேஜி இருக்குங்க. இந்த மாதிரி தனித்தனியாக எலும்பு இல்லாமல் பிரிச்சுக்குங்க. ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி ஒன்று, இஞ்சி பூண்டு, பட்டை, லவங்கம் சேர்த்து வச்சா பேஸ்ட்டு, கறிவேப்பிலை தலை. இப்போ ஒரு கடாயில் ஒரு 25 மில்லி எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்சதும் கறிவேப்பிலை போட்டு தாளிச்சுக்குங்க. அடுத்தது நறுக்கிய பெரிய வெங்காயம், அதில் வந்து சேர்த்து அதை ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அனல் வந்து பார்த்திங்கன்னா மீடியமாகவே இருக்கட்டுங்க. என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் சில வியூவர்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு ஒரு சிறந்த வீடியோ போய் சேருங்க. இப்போ தக்காளியை சேர்த்து அடுத்து ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு மீடியமான ஸ்பூனில் இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பச்சை மணம் போகிற அளவுக்கு மீடியமான நல்லியை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளறிட்டுருங்க. அதுக்கடுத்தது ஒரு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, உப்பு தேவைக்கேற்ப இதையும் போட்டு நல்லா கிளறுங்க. கிளறிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு ஒரு கரண்டி அளவுக்கு, உங்களுக்கு கிரேவியாக கொஞ்சம் வேணால் ஒரு 1/2 கரண்டி சேர்த்து கூட ஊற்றிக்கலாங்க. ஊற்றி விட்டு இதை ஒரு நிமிஷம் கிளறுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அதெல்லாம் நல்லா முறுவல் ஆகணுங்க. அந்த பச்சை மணம் அந்த கசப்புத்தன்மை போகணும். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போது சுத்தம் செய்து வைத்த அதாவது எலும்பை நீக்கி வச்சது அல்லது எலும்போட சாப்பிடுவீங்கன்னா எலும்போட கூட போட்டுக்கலாங்க. சிக்கனை வந்து அதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் இந்த சமையல் வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங் மிஷின் ஃபால்ட் அட்டன் பண்ணுறது, கைவினைப் பொருட்கள் செய்கிறது, தொட்டாங்குச்சி ஸ்பூன், இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் மறக்காமல் போய் பாருங்கள். பெப்பர் தூள் ஒரு 2 ஸ்பூன் வர அளவுக்கு தூவிட்டுக்குங்க. முன்ன ஒரு ஸ்பூன் தூவிருந்தேன், இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூவியிருக்கேன். மீடியமான ஸ்பூன்லேயே தூவி விட்டு ஒரு நிமிஷம் கழித்து நீங்கள் டேஸ்ட் பாருங்கள். உப்பு காரம் ஏதாவது உரைக்குதானு குறையுதானு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கோசரம் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க. மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கிளறி விடுங்க, நாலா பக்கமும் அப்ளை ஆகிற மாதிரி. கிளறி விட்டு ஒரு லிட் போட்டு மூடி ஒரு நிமிஷம் மீடியமான நல்லியே கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டுங்க. உங்களுக்கு தேவை இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணால் நீங்கள் எண்ணெயை விட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி மூடி வைக்கலாம். ஒரு 1.5 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி கிளறி பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு சிக்கன் ஃப்ரை மணம் பரவலாக சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கொத்தமல்லி தழை தூவி ஒரு நிமிஷம் கழித்து பரிமாறிக்கலாங்க. அவ்வளோ அம்சமாக சூப்பராக இருக்குங்க. சிக்கன் குழம்பு சாப்பிடும்போது இதையும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும் இன்னும் சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா. வணக்கம்.